ஹலோ கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லடாக் லைடு எபிசோடு 2 தங்கைஸ் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலில் வந்து நம்ம புக் பண்ணி ஸ்டே பண்ணியிருப்போம். அந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று பின் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து நிறுத்திட்டோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே கேமரா ஆஃப் பண்ணுற ஒரு அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பின்னாடிலாம் வந்து நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பேஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்திருக்கேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு கைஸ், ஹோட்டல் வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க, செம்மையாக இருந்துச்சு. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே வந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி எடுத்துகிட்டு வேறு எங்கேயும் போகல கைஸ், வேறு இன்னொரு ஊருக்கு தான் கைஸ் போக போகிறோம். ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் வந்து பார்த்திங்கன்னா தட்டி விட்டுருக்காங்க. எனக்கு வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட்டாக இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக்கிட்டேன். இந்த வியூ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் 360 டிகிரி கேமராலேருந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கோம் நம்ம. வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக்கிட்டேன் நான், உங்களுக்கு வந்து போர் அடிக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப பெரிய ஹைவேவாக இருக்குது. ஸோ யாருமே வரல, பகல் டைம் தான், பட் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வரல. நம்ம மட்டும் பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பர்சன் வியூக்கு வந்து நான் மாற்றிட்டேன். ஸோ பைக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. டாப் ஸ்பீட்லாம் வந்து இங்கேயும் செக் பண்ணேன், 300 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போச்சு. ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டுருக்கோம். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இதை வந்து பார்த்தோம். அது எப்படி இருந்துச்சுன்னா வந்துட்டு ஒரு பிளேன் வந்து பக்கத்தில் இருந்துச்சு, நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக் வந்து தீ பிடிச்சி அழுகுது. நானே வந்து பார்த்திங்கன்னா பயந்துட்டேன் பார்த்தோடனே. ஸோ யாருக்கும் எதுவும் ஆயிருக்காது தான் நம்புகிறேன். ஸோ எப்படி இந்த இன்சிடெண்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல கை. ஸோ யாராவது வந்து பார்த்திங்கன்னா வெளியே எங்கேயாவது போனீங்கன்னா ஸோ சேஃப் ரைட் பண்ணுங்கள் கைஸ். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்து கொஞ்சம் சேஃபாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வண்டி ஓட்டுறது நல்லது கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வந்து போயிட்டுருக்கோம். ஸோ க்ளவுட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆள்கள் வந்து நின்றுட்டே தான் இருந்தாங்க, மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே யாரும் நிற்கல கைஸ். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ரைடு. ஸோ ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கோம். ஸோ வந்து இன்ஜின் ஆயில்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு மாற்றணும்னு நினைக்கிறேன். சரி, ரொம்ப நேரம் ரோட்டில் போயிட்டு இருந்தால் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடிங்கில் போகலான்னு நான் ஒரு தப்பை பண்ணிவிட்டேன். அந்த தப்பை நீங்களே பாருங்கள் கைஸ். லாஸ்ட்டு என்ன ஆச்சுன்னு, ஒரு பெரிய கொஞ்சம் மேடு மலை மாதிரி வந்துச்சு. அந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக போயிட்டு வண்டியை விட்டேன். ஸோ ரொம்ப சூப்பராக ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணலான்னு பார்த்தா வெயிட் அதிகமானதுனால ஸ்லிப் ஆகினோடனே அப்படியே கீழே விழுந்துட்டேன் கைஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கை எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டேன். ஸோ அங்கே பிளட்டாக இருக்கும் பார்த்தாலே தெரியும். நம்மளுடைய புது பைக் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தேய்ச்சிட்டு போய் அங்கே வந்து நின்றுச்சு கைஸ். ஸோ எப்படி நிற்கிது பாருங்களேன், சாரி எப்படி கீழே விழுந்திருக்கு பாருங்கள். என்ன ஸ்க்ராட்செல்லாம் வச்சுன்னு தெரில, ரொம்ப பெருசாக தான் செலவாகும்னு நினைக்கிறேன். ஸோ வண்டி எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம், எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம் கைஸ். ஃபஸ்ட்டு கைஸ் அதுக்கு தான் இந்த கேஸ் நான் சொல்கிறேன், கொஞ்சம் ஸ்லோவாகவே ஓட்டுங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் ஓட்டியிருப்பேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்ட்ஷீல்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு சைடு வளைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு மிரர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணாடிலாம் ஃபுல்லாக தேஞ்சிச்சு. ஹெட்லைட்டை பார்த்தாலே தெரியும் எப்படி ஸ்க்ராட்ச் ஆகிருக்குன்னு. இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், இன்ஜினை கவர் பண்ணுறதுக்காக, சூடு காலில் அடிக்கக்கூடாதுன்ட்டு. அது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பேத்துக்குச்சு. ஸோ நம்ம இது கிளச்சு ஒயர் வந்து பார்த்திங்கன்னா அருந்துருச்சு, அருந்து தொங்கிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஹேண்டில் பாரில் சுற்றி விட்டுருக்கேன். ஸோ கைஸ் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா சேஃப் ரைட் பண்ணுங்கள். ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரோட்டில் இறங்கிடலாம் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பண்ணுறேன், இறங்குறேன். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரில் வந்து ரொம்ப வலிச்சிட்டே இருக்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரி கேமராவில் காமிக்கிறேன் வண்டி ஓட்டும் போது எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ரொம்ப வெயிட் அதிகமாக இருந்ததுனால தான் கைஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி ஆச்சு. ஸோ யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாதீங்க, அப்படியே பண்ணாலும் ரொம்ப சேஃபாக பண்ணுங்க கைஸ். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ராப்பரான ரைடிங் இது எதுவும் கிடையாது. நல்ல வேலை கைஸ் ஹெல்மெட் போட்டிருந்தா, நீங்கள் பார்த்தாலே அந்த ஃபுட்டேஜை பார்த்தாலே தெரியும் ஹெல்மெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து நம்மளை காப்பாற்றும் கைஸ். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது கொஞ்சம் கிட்ட போனால் கூட ஹெல்மெட் போட்டு போங்க கைஸ். ஓகே கைஸ், பை பை, அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் கைஸ், பாய்.